வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு வந்து பிளவுஸ் எடுக்கிறதுக்காக நான் விநாயகா மேட்சிங் சென்டருக்கு போயிருந்தேங்க. சாரி எடுக்கிறது பெருசு இல்லைங்க, அதுக்கெல்லாம் வந்து பிளவுஸ் எடுத்து அதுக்கு லைனிங் எடுத்து அதை தைக்க கொடுத்து அதுதான் வந்து ரொம்ப பெரிய வேலைங்க. நமக்கு சமயத்துல வந்து நிறைய அட்டாச் பிளவுஸே இருக்கு, அதுக்கு எல்லாமே நமக்கு வந்து லைனிங் தேவைப்படுது இல்லைங்களா. லைனிங்கும் எடுக்க வேண்டி இருந்துச்சுங்க, அதனால நான் இன்னைக்கு பிளவுஸ் லைனிங் எல்லாமே எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாரீஸா ஒரு ஒரு செட் அப்படியே எடுத்துட்டு போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் சாரீஸ் எடுத்துட்டு போனேன். இந்த சாரீஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அட்டாச்சு பிளவுஸ் இல்லைங்க, அதனால வந்து மேட்சிங் தான் எடுக்க வேண்டி இருந்துச்சு. சாரி எல்லாம் வந்து ஆர்டினரி சாரிங்கிறதுனால ஃபுல்வாய் எடுத்துட்டேங்க. அப்புறம் இதுக்கு வந்து டிசைனர் பிளவுஸ் ரெண்டு சாரிக்கு ஒரே பிளவுஸ் வந்து கரெக்டா இருந்துச்சு. எப்பயாவது தானே நம்ம இதெல்லாம் கட்டுறோம் அப்படிங்கறனால அடிக்கடி உடுத்துறது இல்ல. இந்த சாரி எல்லாம் வந்து நமக்கு வந்து பிளவுஸ் இல்லாதனாலயே நான் வந்து இதையெல்லாம் உடுத்தாம இருந்தேங்க. பாக்குறதுக்கு நல்லா லுக்கா இருக்கும். அப்புறம் இதுக்குமே வந்து கொஞ்சம் டிசைனர் பிளவுஸ் வந்து காட்டன்லயே கிடைச்சிருந்தாங்க, அதனால நான் வந்து இதுக்கு வந்து காட்டன்ல வாங்கிட்டேன். அதுவே இதுக்கும் போட்டுக்கலாம், அதனால 2-in-1 அந்த சாரிக்கு ரெண்டுக்குமே முடிச்சுட்டேங்க. ரெண்டு சாரிக்கு வந்து எனக்கு ஃபுல்வாயில தான் மேட்சிங் கிடைச்சிச்சு, அதனால நான் வந்து இது ரெண்டுக்குமே வந்து ஃபுல்வாயில தான் வாங்கினேன். நான் இந்த சாரி அடிக்கடி உடுத்தி நீங்க பாத்திருப்பீங்க, இது வந்து உடுத்தி நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. இது எங்க பொண்ணுதான் எனக்கு எடுத்து வந்து கொடுத்தாங்க. இந்த சாரியும் வந்து எங்க பொண்ணுதான் வாங்கி கொடுத்தாங்க, டசர் சாரி தாங்க. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா வந்து பிளவுஸ் இல்லாதனால நான் உடுத்தவே இல்லை. அப்புறம் இந்த கலர்ல வந்து சில்க் காட்டன் தான் நான் வாங்கிட்டேன். சில்க் காட்டன் வாங்கிட்டு இதுக்கு வந்து லைனிங் எடுத்துட்டு வந்துட்டேங்க. இவ்வளவு சாரீஸ் தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன், இன்னொரு 10 புடவை எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்த தடவை போகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. கரூர்ல வந்து கடவீதியில நிறைய ஷாப் இருக்கு, மேட்சிங் சென்டர்லாம் இருக்கு, எல்லாத்துலயுமே நல்லா தான் இருக்கும். நான் எடுத்திருக்கேன், ஆனா வந்து அங்கெல்லாம் ஸ்டெப்ஸ் இறங்க வேண்டி இருக்கு, ஏற வேண்டி இருக்கு, என்னால இப்போல்லாம் கொஞ்சம் படி ஏறி இறங்க முடியலைங்க. அப்புறம் இது வந்து கோயம்புத்தூர் மெயின் ரோட்ல மெயின்லயே இருக்கு, அதனால நம்ம வந்து படியெல்லாம் ஏறி இறங்க வேண்டியது இல்ல. அதனால சரி இங்க போய் பார்க்கலாம் இன்னைக்கு அப்படின்னு தான் போனேன். எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, எங்க பொண்ணும் சொன்னாங்க அங்க போங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரின்ட்டு இன்னைக்கு அங்க போனேன். எல்லாமே பிடிச்சிருந்தேன் ஓரளவுக்கு. வந்து எல்லாமே சுடி கலெக்ஷன்ஸ்ல இருந்து லெகின்ல இருந்து இன்னர்ஸ்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா வச்சிருக்காங்க. அது குழந்தைங்களுக்கு எல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நிறைய வச்சிருக்காங்க, எல்லாமே வச்சிருக்காங்க. அப்புறம் நான் இன்னைக்கு அங்கதான் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேங்க. இந்த ஷாப்பை பத்தியுமே நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா சொல்றேங்க, நீங்க விருப்பப்படுறவங்க போலாம். கோயம்புத்தூர் மெயின் ரோட்லிங்க, சென்னை சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்ல தான் இந்த விநாயகா மேட்சிங் சென்டர் இருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உங்களுக்கு கரூர்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த லைன்லயே கொஞ்சம் மேற்கு வந்தீங்க அப்படின்னா கேபிஎஸ் காம்ப்ளெக்ஸ் ஒண்ணு இருக்கு, அன்னை பிளாசான்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டுத்துக்கும் நடுவுலதான் வந்து இந்த விநாயகா மேட்சிங் சென்டர் இருக்குதுங்க. இப்ப நம்ம பிளவுஸ் மேட்சிங் ஷாப்பிங்க்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து வீட்டுல ஒரு கத்திரிக்காய் பொரியல் பண்றேங்க, அதையும் நான் வீடியோவா கொடுக்குறேன். என்னடா இப்பெல்லாம் வெளியில போறதே கொடுத்துட்டு இருக்கேன், ரெசிபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வந்து நீங்க எல்லாருமே வந்து வெளியில போறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இதையெல்லாம் தான் நீங்க ரொம்ப விரும்புறீங்க. அதனால அதையுமே நான் இப்ப சமயத்துல வெளியில போறது எல்லாத்தையுமே நான் வீடியோவா எடுத்துட்டு வரேங்க. இருந்தாலும் நம்ம ரெசிபியை விட்டுறக்கூடாது இல்லைங்களா. இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ் ஆகுற மாதிரி சிம்பிளா ஒரு கத்திரிக்காய் பொரியல், நல்லா காரசாரமா மிளகாத்தூள் போட்டு சுருக்குன்னு வறுக்கலாங்க. அது எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேட்சிங் சென்டருக்கு போலாங்க. சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு வானிலை அடுப்பில் ஏற்றிட்டு கடலெண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் தேவைப்படும். கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சாச்சு, நல்லா செவந்து வந்தோடனே இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. 6 பல் பூண்டு 1 1/2 தட்டி சேர்த்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. அதுக்கு ஒரு தக்காளி இந்த மாதிரி எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கிட்டு அந்த வெங்காயம் பூண்டோடையே சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இது வந்து நல்லா மசிஞ்சு வரணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போது சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. இது கலருக்காக மட்டும்தான். ஒரு பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி நல்லா பொடிப்பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா இப்போ பெரட்டி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாங்க. கையில் 2 கை அளவுக்கு தண்ணி தெளிச்சிங்கனாலே போதுமானது. இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து காயில் நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுடலாங்க. இடையில அப்பப்போ நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாத்திரலாங்க.
இப்போ நம்மளோட கத்திரிக்காய் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை பொரியல் அப்படின்னு சொல்கிறத விட கத்திரிக்காய் கறின்னு சொல்கிறது தான் பொருந்தும். பாருங்கள், இப்போ நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு பாருங்களேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும். அடுப்பு சிம்லேயே போட்டுட்டு நம்ம அப்பப்போ பெரட்டி பெரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இறக்கியாச்சுன்னா நம்மளோட கத்திரிக்காய் கறி ரெடிங்க. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இது வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சிக்கிறது கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை நம்ம கத்திரிக்காய் பொரியல், வறுவல், கத்திரிக்காய் மசாலா, கத்திரிக்காய் கறி எப்படி வேணால் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கரூரில் கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்க விநாயகா மேட்சிங் சென்டருக்கு போயிட்டோங்க. நான் எடுத்துகிட்டு போன சாரீஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா நான் எடுத்து வச்சேன். அதுக்கெல்லாம் அவங்க வந்து கரெக்ட் மேட்சிங் உடனே உடனே எடுத்து கொடுத்தாங்க. இப்போ நான் பார்த்துட்ருக்க சாரீக்கெல்லாம் வந்து ஃபுல் வாயில் தான் நல்லா இருந்துச்சுங்க. அதனால் பார்த்த உடனே ஃபுல் வாயில் பிடிச்சதால ஃபுல் வாயில் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு வந்து சில்காட்டன் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால் இது டெசர் சாரீங்கனால சில்காட்டன் வாங்கிட்டேன். சில்காட்டன்லேயும் சரி ஃபுல் வாயில்லையும் சரி ஏகப்பட்ட கலர்ஸ் இருந்துச்சுங்க. பாலிஸ்டர் வாயில்லையும் அதே மாதிரி நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து டிசைன் ப்ளவுஸும் இருந்துச்சுங்க. அதாவது சிம்பிளாக போட்டுக்கிற மாதிரியும் இருந்துச்சு, கொஞ்சம் கிராண்டாக போட்டுக்கிற மாதிரியும் இருந்துச்சு. இந்த மாதிரியெல்லாம் டிசைன் ப்ளவுஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸும் நிறைய இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வந்து ஆர்டினரி ப்ளவுஸ் தான் வேணும் அப்படிங்கிறதால நான் சில்காட்டன் காட்டன் இந்த மாதிரி வாங்கிட்டேங்க. இப்போ நான் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் கூட காட்டன் ப்ளவுஸ் தான் வாங்கினாங்க. இந்த கையில் வச்சுட்ருக்க சரி அண்ணன் என்னை வந்து ஒரு ஷாப்புக்கு கூட்டி போனாங்க சென்னையில், அங்கே தான் நான் வாங்கினாங்க. அப்புறம் ப்ளவுஸ் இல்லாதாலே நிறைய சாரி உடுத்தாமலே இருந்துச்சு. அப்புறம் இப்போ உள்ளே இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்போ நம்ம வந்து அங்கே உள்ளேயுமே வந்து ப்ளவுஸ் மேட்சிங் பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கேயும் வந்து சில்காட்டன் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸு இந்த மாதிரி தான் நிறைய இருந்துச்சுங்க. அப்புறம் இப்போ இந்த சாரிக்கு ஒரு ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து ரெண்டு சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சாரிக்கும் ஒரே ப்ளவுஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸ் வாங்கினாங்க. இதுவும் காட்டன் ப்ளவுஸ் தான். காட்டனில் வந்து இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் போட்ட மாதிரி நிறைய இருந்துச்சுங்க வெரைட்டிஸு. அப்புறம் குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டை, சுடி மெட்டீரியல் இந்த மாதிரியெல்லாம் கூட இருந்துச்சு, காட்டன்லேயும் இருந்துச்சு. அப்புறம் நம்ம கிராண்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் கிராண்டாகவும் இருந்துச்சுங்க. அப்புறம் வெயில் காலத்துலலாம் வந்து குழந்தைங்களுக்கு பெட்டிக்கோட்டு இந்த மாதிரியெல்லாம் தைச்சி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் சிம்பிளாக போட்டுக்கிறதுக்கு இங்கே வந்து டிசைன்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. இது எல்லாமே வந்து பியூர் காட்டன் தான். இதெல்லாம் வந்து வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கரூரில் நிறைய மேட்சிங் சென்டர் இருக்குங்க, எல்லா பக்கமே நல்லாயிருக்கும். எனக்கு இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா இங்கே நிறைய கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. ஒன்றும் படி ஏற வேண்டியது இல்லைங்க, ஏறி இறங்குற வேலையில் மெயின் ரோட்லேயே இருந்தது. அதனால் நான் வந்து இங்கே வந்து வாங்கினேங்க. இந்த மாதிரி தாங்க டிசைனர் ப்ளவுஸு, அப்புறம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் கூட நம்ம இங்கே எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் ஜம்கி வச்ச மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் கூட இருந்துச்சுங்க. அந்த மாதிரி மெட்டீரியலும் நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே டிசைனர் ப்ளவுஸ் நிறைய இருந்துச்சுங்க. அப்புறம் சுடி மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுங்க, இன்னர்ஸ் இருந்துச்சுங்க. அப்புறம் சாரிக்கெல்லாம் ஃபால்ஸ் வச்சு அடிப்போம் இல்லைங்களா, அந்த ஃபால்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. அப்புறம் பட்டு சாரிக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி நிறைய ப்ளவுஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க, டிசைனர் ப்ளவுஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து சில்காட்டன்லேயே வந்து அதுலேயே வந்து பார்டர் வச்ச மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கூட இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த கடையில் இருந்த பொண்ணுங்களுமே நல்லா சிரித்த முகமாக கஸ்டமரை வந்து ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. நம்ம கேட்டதுக்கு வந்து மனசு கொள்ளாமல் நிறைய எடுத்து எடுத்து போட்டாங்க. அதனால் வந்து டக்கு டக்குன்னு என்னால் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி இன்னர்ஸு அப்புறம் இன்ஸ்கர்ட் எல்லாம் கூட இருந்திருக்கும் போல இருக்குங்க, உள்ளே வச்சுருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம கிளம்பிட்டோங்க. ஒரு அரை மணி நேரத்துலேயே ஒரு 7-8 புடவைக்கு நான் ப்ளவுஸ் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டேங்க. அப்புறம் அதுக்கெல்லாமே லைனிங் எடுக்க வேண்டியிருந்துச்சு. சரி கொண்டு போன சாரி எல்லாத்தையுமே வந்து பேக்கில் பத்திரமா எடுத்து வச்சுட்டு அப்புறமா லைனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். அப்புறம் உள்ளே வந்து இந்த டிசைனர் ப்ளவுஸ்லேயே வந்து நல்லா குட்டி குட்டியாக டிசைன் போட்ட மாதிரி, ஆனால் வந்து அந்த டிசைன் இருக்கிறதே தெரியாத மாதிரியெல்லாம் வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. மெரூனில் பிளாக்லெலாம் இருந்தால் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் நானும். அப்புறம் வந்து லைனிங் ப்ளவுஸும் வந்து பார்த்த உடனே அமைஞ்சிச்சு. அப்புறம் லைனிங் எல்லாமே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்தேங்க. இப்போ நம்ம கொண்டு போன சாரீக்கு எல்லாமே எடுத்துகிட்டு லைனிங்கும் எடுத்தாச்சுங்க. அப்புறம் இங்கே வந்து சாரீஸும் இருக்குது அப்படிங்கிற தகவலும் நமக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து கார்டன் சாரீஸ்லாம் இருக்குது அப்படின்னாங்க. வெளியில் தொங்கிட்டுருக்கும் போல இருக்குது. நான் வந்து நைட் 8:30 மேலே போனேங்க. கார்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸுமே நல்லா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி குட்டீஸ்க்கெல்லாம் வந்து குட்டி குட்டி பேண்ட்டு லெக்கின்னு எல்லாமே இருக்குது அப்படிங்கிற தகவலும் நம்மக்கிட்ட சொன்னாருங்க. அப்புறம் நான் பில் கொடுக்கும்போது கேட்டேன், நீங்கள் வந்து வாட்ஸ்அப் காலிலெலாம் வந்தால் காட்டுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேடம், முடியாது,
எங்களால் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க, அவங்க வந்து கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கே சரியாக இருக்கும். அதனால் நாங்கள் லோக்கலில் மட்டும்தான் பண்ணுறோம், வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னா நாங்கள் வந்து நல்லா கவனிப்போம் காட்டுறோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க நம்மக்கிட்ட. நான் வந்து எனக்கு ப்ளவுஸ் எடுக்கிறதுக்காக தாங்க இந்த விநாயகா மேட்சிங் சென்டர் வந்தேன். சரி, இதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தினா எல்லாருக்குமே யூஸாக இருக்குமே கரூரில் இருக்கவங்களுக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோவும் எடுத்து இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்திகிட்ருக்கேங்க. கரூரில் எனக்கே இந்த மாதிரி மேட்சிங் சென்டர் இருக்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சுங்க. அப்புறம் நம்ம சேனல் என்ன ஏதுன்னெலாம் விசாரித்தாங்க, அவங்க கடைக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க ஓனர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கர்ட் எல்லாமே வந்து அழகழகாக ஸ்டிச் பண்ணி கூட இருந்துச்சுங்க, ரொம்ப சிம்பிளாக நீட்டாக அதே சமயத்தில் ஃபேன்சியாக இருந்துச்சு. இந்த மாதிரி லேஸ் ஐட்டம்ஸு இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க, ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாமே இங்கேயே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தாங்க நான் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஆட்டோவில் தான் நான் போனேன், அதனால் ஆட்டோக்காக இப்போ நான் வெயிட் பண்ணி ஆட்டோவில் கிளம்பி நேராக வீட்டுக்கு போகலைக்கு நேராக ஹோட்டலுக்கு போனோம். நாங்கள் எந்த ஹோட்டலுக்கு போனோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இப்போ விநாயகா மேட்சிங் சென்டர்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. இது வந்து கரூரில் கோயம்புத்தூர் ரோட்டில் தான் இருக்குங்க, அதுவும் சென்னை சில்க்ஸுக்கு ஆப்போசிட் லைனில் இருக்குங்க. ஹோட்டலுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லைங்களா, கரூரில் தொப்பி பாப்பா கடைன்னு சொல்லிவிட்டு கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு பக்கத்தில் இருக்குங்க. அங்கே வந்து நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஷாப் வந்து எங்கள் அக்கா பையனுக்கு எங்கள் மாப்பிள்ளைக்கு எல்லாருமே வந்து அந்த ஷாப் ஓனர் வந்து ரொம்ப ஃப்ரெண்டுங்க, கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, என்னால் போகவே முடியல. சரி நைட் டைம் ஆச்சு, சரி போய் நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம். எனக்கு விக்னேஷன் துணைக்கிருந்தாங்க, அதனால் ரெண்டு பேருமே போயிட்டோங்க. நான் அங்கே சாப்பிட போனது எங்கள் பொண்ணுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா எங்கள் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி எங்கள் மாப்பிள்ளையுமே அங்கே நேரில் வந்துட்டார். இப்போ எங்கள் மாப்பிள்ளையுமே வீடியோவில் இருக்கார் பாருங்கள். தொப்பி பாப்பா ஷாப்பில் போய் நான் சாப்பிட்டேன், அந்த அனுபவத்தையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி நான் கொடுத்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட பருப்பு பொடி, எள்ளு பொடி, சுக்குமல்லி காஃபி பொடி, இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ், நட்ஸ் ட்ரிங்க்ஸ், மில்க்ஸ் எல்லாமே எங்கக்கிட்ட இருக்குதுங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.